தரமான கல்லூரியில சிறப்பான கல்வி கற்கணும்னு ஆசையா உங்களுக்காகவே இருக்குது ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உள்ளிட்ட படிப்புகள் வழங்கப்படுகின்றன. தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள், அனைத்து வசதிகளோடு கூடிய கட்டமைப்பு, கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ், கேம்பஸ் இன்டர்வியூல உடனடி வேலைன்னு மாணவ மாணவிகளோட எதிர்கால நலனுக்காகவே செயல்படும் கல்லூரி. வாருங்கள், இணையங்கள் வளருங்கள். ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலவண்ணத்தம், விருதுநகர். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்த விவகாரம், அதனைத் தொடர்ந்து இடி கைது செய்யப்பட்ட விவகாரம், இதற்கிடையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. அவருடைய சகோதரர் தம்பிக்கு வந்து இரண்டு முறை இடி சம்மன் அனுப்பியிருக்கிறார், ஆனால் இதுவரைக்கும் அவர் வந்து ஆஜர் ஆகலை. ஸோ திமுக குடும்பத்தை மிரட்டுவதற்காகத்தான் செந்தில் பாலாஜி திரு அசோக் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார் என்று எனக்கு தகவல் வந்திருக்கு. திமுக குடும்பத்தை மிரட்டுறதுக்காக பண்ணுற கட்சி காப்பாற்றணும், எங்கள் அண்ணனை காப்பாற்றலன்னா போய் அமலாக்கத்துறையில் வாக்கு மூலம் கொடுக்கணும். பல அரசியல் நோக்கர்களும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து உதயநிதி ஸ்டாலின் தொட்டு அடுத்து முதல்வர் முதற்கொண்டு இந்த விஷயம் வந்து ஒரு செயினாக தான் போகும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ அந்த செயின் லிங்க் எங்கே வரைக்கும் தொடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிஎம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வேறு எங்கே போய் தொடணும், வேறு யார் வரணும்? சிஎம் குடும்பத்தில் யார் தொட்டாலும் முடிச்சுக்காத, அவ்வளோதான். அடுத்த சிஎம் தான் சிஎம் ஃபேமிலி. குடும்பத்தில் இருக்கவங்களை வந்து கையை வைக்கிறாங்க, நீ என்ன மிரட்டலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் டூஜி கிஜின்னு வச்சுக்கிட்டு அவ்வளோ தான் சொல்லிட்டேன், எங்கள் ஆதரவில் தான் ஆட்சி நடத்திட்டேன். காலி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு சீட்டு வராதுன்னு அன்றைக்கி சொல்லியிருக்கணும் இல்லையா? எங்கள் தயவு இல்லைனா நீங்கள் ஜெயிச்சலான்னு நினைக்கிறீங்களா? தனியாக நீங்கள் ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அன்றைக்கி அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி அஞ்சு கட்சி மாறி வந்த ஒரு நபர் போய் படுத்திருக்கிறார், அவருக்கு தொட்டுப்பார், சீந்திப்பார், உற்றுப்பார், உறுதியாகப்பார்ன்ட்டு டைலாக் பேசினிருக்கார். பஞ்சு டைலாக் அளவுக்கு தான் என்ன தூக்கி பிடிச்ச என்ன செந்தில் பாலாஜி இன்னொருத்தங்க தொட்டு வசூல் பண்ணிட்டார். அப்புறம் அவ்வளோதானே என்ன ஒரு பெரிய ஒரு ஐன்ஸ்டீனா இவர் இல்லைன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? போயா இருந்தாலும் இல்லைன்னா இன்னொரு ஆள் ஏடிஎம்கேலேருந்தோ இல்லை வேறு கட்சியிலேருந்தோ இதே மாதிரி விசுவாசமாக ஒரு நல்ல கணக்கு பிள்ளையை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறது. ஸோ தூக்கி போடணும், ஆனால் அவங்க போடணும். இல்லை இப்போ இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர் மற்ற அமைச்சர்கள்லாம் விவகாரத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி அணுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் நடக்குது? நல்ல வசதியான இடத்துல அமர்ந்துக்கிட்டு சூடாக தேநீர் அருந்தியபடி அமைச்சர்கள்லாம் அமைதியாக ஒரு ஐபிஎல் மேட்சை எப்படி பார்ப்பாங்க அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் எப்போ எந்திரிப்பான், தின்ன எப்போ காலியாக இருந்தாங்க, நமக்கு என்ன வந்துச்சு, நம்மளை செந்தில் பாலாஜிட்ட துட்டு வாங்கணும். சரி, இலக்காவை செந்தில் பாலாஜிலேருந்து பறிக்கும் போதும் பார்த்தா இருக்கிறதுலே டம்மியான முத்துசாமியும் தங்கத்தை நரசிங்க தூக்கி நீங்கள் அதை கொடுக்குறீங்க. அப்போ நாங்களாம் எதுக்கு தான் இருக்கோம்? நாங்கள் கண்ணுக்கு தெரியலையான்னு நேருவும் பொன்முடியும் எம்ஆர்கே பழனிசெல்வமும் ஐபெரியசாமி அண்ட் நான் டாஸ்மாக பார்க்க தகுதி இல்லாதவனு நினைக்கிறது கரெக்டாக இல்லையா? இன்னும் அந்த வீடுக்காக வரவழைக்கப்பட்ட லிஃப்ட்டுகள் எந்த நாட்டிலேருந்துன்னு தெரியல, தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கின்றன. அந்த வீட்டுக்காக வரவழைக்கப்பட்ட மார்பிள்களில் கொஞ்சம் கரூர் வீட்டில் இருக்குது, கொஞ்சம் மும்பை துறைமுகத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் அண்ணன் வீட்டை வர வைக்கப்படுறா, மனசு எனக்கு உள்ளபடி வேதனை இருக்குது. வீட்டை வைக்க போகிறாராமா? இப்போ கட்டிட்டு இருக்க வீட்டை. ஆமாம், வாங்கிக்கிறீங்களா? கேட்குறேன் சார். 11 லட்சம் தான் ஏன், 10.88 லட்சம். 11 லட்சம் தானே? ஆமாம். நிலம் என்ன வேல்யூக்கு அவங்க மாமியார் வாங்குச்சு? மாமியார் என்ன வேல்யூக்கு அவங்க அந்த 10.88 லட்சம்? 88,000. வேணா பாதி பாதி எடுத்துக்கலாம், 3.5 ஏக்கரில் நான் 2 ஏக்கர் எடுத்துக்கிறேன், 1.5 ஏக்கர் எடுத்துக்கலாம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்த விவகாரம், அதனைத் தொடர்ந்து இடி கைது செய்யப்பட்ட விவகாரம், இதற்கிடையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துச்சு. இப்போ வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று இருக்கிறாரு. இப்போ வந்து ஐடி ரெய்டு 2 நாட்களாக தொடர்ந்து சோதனை நடத்துகிறாங்க கரூரில். இவருக்கு சொந்தமான, அதாவது இவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் ஐடி ரெய்டு நடந்திருக்கு. இந்த ரைடு எதற்காக நடந்துச்சு? முதல்ல கடந்த முறை வருமான வரித்துறை சோதனை செய்த போது பலர் வந்து வீட்டெல்லாம் போட்டு ஓடினாங்க, பலர் அந்த ஊரே பாதி காலி, அண்டு பல இடங்களில் சில அறைகள் திறக்க முடியாமல் சீலிடப்பட்டு இருந்தன. அதுபோல் சோதனை செய்யாமல் நிறுத்தப்பட்ட இடங்களில் இந்த அதிகாரிகள் இப்போது கடந்த வாரம் சென்று சோதனைகளை முடித்து விட்டார்கள். அதில் என்ன அந்த சோதனையில் என்ன கிடைத்ததுனா என்ற விவரங்கள் நமக்கு இன்னும் வெளியிடப்படவில்லை. மட்டும் முடிஞ்சிருச்சு, அதோட கண்டினியூஷனாக தான் அந்த சர்ச் நடக்கும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் தான் பிரதானமாக காட்டப்படுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய சகோதரர் தம்பிக்கு வந்து 2 முறை இடி சம்மன் அனுப்பியிருக்கிறார், ஆனால் இதுவரைக்கும் அவர் வந்து ஆஜர் ஆகலை. அவருக்கான அவகாசம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு.
அவர் இந்த ஆஜராகாமல் இருக்கிற விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் இந்த விவகாரத்தில் இந்த வழக்கில் மாற்றினா என்ன நடக்கும்? எனக்கு வந்த தகவலை சொல்லிடுறேன். எனக்கு வந்த தகவல் என்னவென்றால், அவர் செந்தில் பாலாஜி எவ்வளோ கேல்குலேட்டடாக ஒர்க் பண்ணி அரசியலில் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு நெருக்கடி வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயமாக திட்டமிட்டிருப்பார். அவரோடு பழகியவர்கள் சொல்கிறாங்க, 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் அவர் அரசியலை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பார், தூங்கக்கூட மாட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி இப்படி அமலாக்கத்துறை வருன்றதெல்லாம் நிச்சயமாக கணிச்சிருப்பார், கணிச்சிருக்கணும். இல்லைன்னா அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, கணிச்சிருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம் திமுக ஃபேமிலி எப்படி முன்னணியில் நின்று இவரை காப்பாற்றுவதற்கு அரசு இயந்திரமே வேலை செய்கிறது என்பதை நாம் பார்த்துருக்குறோம். பொதுமக்களிடையே உள்ள கடுமையான விமர்சனங்களை கூட பொருட்படுத்தாமல் இலக்கா இல்லாத அமைச்சராக அவரை நீட்டித்தே தீர்வேன் அப்படின்னு ஒற்றை காலில் திரு ஸ்டாலின் அவர்கள் நின்று கொண்டிருக்கார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை திரு செந்தில் பாலாஜி மீதும் ஸ்டாலின் மீதும் வைத்திருந்தால் கூட அதை பற்றி துளியும் இவர் கவலைப்படவில்லை. ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்ப்பா இந்த பாரு, இது உன் பிரச்சனை, இடி கேஸ் போட்டது உன் பிரச்சனை, நீ பார்த்துட்டு போயிது. நீ எங்கள் கவர்மெண்ட்டில் பண்ண ஊழல் கூட கிடையாது, எங்கள் கவர்மெண்ட்டில் பண்ண ஊழல்னாலும் நாங்கள் காப்பாற்றுறதுல அர்த்தம் இருக்குது. நீ ஏடிஎம்கே பீரியடில் பண்ணதுலாம் நாங்கள் அவனுக்கு முட்டு கொடுத்துருக்க முடியாது. உன் பிரச்சனை போய் பார்த்துட்டு போய் ரிசைன் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜியை நாம் மறந்துடுவோம், அவ்வளோதான். பெருசாக பேசவும் மாட்டாங்க. நானும் வந்து அவர் ஜெயிலில் போய் உட்காந்துருந்தேன்னா அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவருக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினச்சோம், கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான், விட்டு நான் அடுத்த வேலை பார்க்க போயிடுவேன் நான். ஸோ மறந்துடுவாங்கன்றது செந்தில் பாலாஜிக்கு நன்றாக தெரியும். ஸோ வாட் இஸ் த சேஃப்டி கேட்ச்? அதற்காகத்தான் அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி அசோக்கை தலைமறைவாக இருக்க சொல்லி இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்போ என்னென்னா, விட்டாங்க செந்தில் பாலாஜி, துண்டா விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே போய் முறையிடுவார் செந்தில் பாலாஜி? அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு தான் அவர் வழக்காடணும், வெளியில் வரணும், பொலிட்டிக்கல் சப்போர்ட்ன்றது சுத்தமாக போயிடும். ஸோ திமுக குடும்பத்தை மிரட்டுவதற்காகத்தான் செந்தில் பாலாஜி திரு அசோக் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார் என்று எனக்கு தகவல் வந்திருக்குது. இப்போ திமுக குடும்பத்தை மிரட்டுறதுக்காக பண்ணுற வழங்குறீங்களா? கட்சி காப்பாற்றணும், எங்கள் அண்ணனை காப்பாற்றலன்னு நான் போய் அமலாக்கத்துறையில் வாக்குமூலம் கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஓ, இப்போ அசோக் குமாருடைய மிரட்டலாக தான் இருக்குது அப்போ? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இடிக்கிட்ட கொடுக்கும் வாக்குமூலம் செல்லும் என்பது எல்லாருக்கும் தெரியும், அதான் சட்டம். போயிட்டு ஆமாங்க, எங்கள் அண்ணன் வாங்கினார், வாங்கி எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாலின் ஃபேமிலிக்கு தான் கொடுத்தாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு 100 ரூபாவில் 80 ரூபா வாங்கிப்பாங்க, 20 ரூபாய் வச்சு தான் நானும் அண்ணன் ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு ஸ்டாலின் கதின்னேன். அடுத்த ஐடி ரைடு ஸ்டாலின் வீட்டுக்கு, ஸ்விம்மிங் பூல் உள்ள எது துட்டு வச்சுருக்காங்களான்னு தெரில, 2வது மாடியில் அங்கேயும் சோதனைகள் நடத்தப்படும் இல்லையா. அதற்காகத்தானே ஒரு சேஃப்டி மெஷராக அசோகை வெளியில் விட்டு வச்சுருக்காருன்னு நான் சந்தேகப்படுறேன். அப்படி தான் எனக்கும் தகவல் இருந்துச்சு, லாஜிக்கலாகவும் இருக்குது இல்லையா. செந்தில் பாலாஜி நிலைமையில் இருக்க ஒருத்தர் இதெல்லாம் திங்க் பண்ணி தானே ஆகணும், பண்ணி தான் பண்ணுறாங்க. இல்லை, இந்த செயின் லிங்க் அப்படிங்கிறது முதல்வர் குடும்பத்து வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே பேசும்போது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க. பல அரசியல் நோக்கர்களும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து உதயநிதி ஸ்டாலின் தொட்டு அடுத்து முதல்வர் முதற்கொண்டு இந்த விஷயம் வந்து ஒரு செயினாக தான் போகும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ அந்த செயின் லிங்க் எங்கே வரைக்கும் தொடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிஎம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வேறு எங்கே போய் தொடணும்? வேறு யார் வரணும்? சிஎம் குடும்பத்தில் யாரை தொட்டாலும் முடிச்சுக்காது, அவ்வளோதான். ஒரு மந்திரியை தொட்டத்துக்கு இப்படி துடிக்கிறாங்க, குடும்பத்தை வந்து தொட்டாங்கன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் போக வேண்டியதான், வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். அடுத்த சிஎம் தான், சிஎம் ஃபேமிலி தான். இல்லை, இது அசோக் குமார் வந்து தொடர்ந்து இடிக்கு வந்து போக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த விஷயம் வந்து முதல்வரை வந்து மிரட்டுவதற்காக தான் அப்படிங்கிறத அப்படமாக நீங்கள் நம்புகிறீங்க? நான் நம்புகிறேன். ஒரு விஷயத்தில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் தகவல்கள் வரும். நாம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து நாம் கடந்த கால அனுபவங்கள் மற்றும் நமது அறிவை அதில் பொருத்தி பார்த்தோன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்ம கண்டுபிடித்து விடலாம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விடியற் காலையில் கைது செய்யப்பட்டது முதல் முதல்வர், முதல்வரின் குடும்பம் மற்றும் அரசு இயந்திரத்தின் செயல்பாடுகள் என்னன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி தெரியல, சொந்த தங்கச்சியை கைது பண்ணுறாங்க, 6 மாதம் போய் ஜெயிலில் இருந்துச்சு அந்த அம்மா, அன்றைக்கி துடிச்சார் அவர், இருக்கிற இடமே தெரில. அம்மாவை விசாரணை பண்ணாங்க, உடல்நிலை சரியில்லாத தனது தாயை விசாரணை பண்ணாங்க, அன்றைக்கி துடிக்கலையே. அன்றைக்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முதற்கொண்டு விசாரணை பண்ணாங்க. அன்றைக்கி வீடியோ போட்டாரா? அன்றைக்கி தாங்க போட்டிருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்களை வந்து கையை வைக்கிறாங்க, நீ என்ன மிரட்டலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் 2G கிஜின்னு வச்சுக்கிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டேன், எங்கள் ஆதரவில் தான் ஆட்சி நடத்திட்டுருக்கீங்க. காலி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 1 சீட்டு வராதுன்னு அன்றைக்கி சொல்லியிருக்கணும் இல்லையா? 1 சீட்டு ஜெயிக்க முடியாது, நீங்கள் எங்கள் தயவு இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சலாம்னு நினைக்கிறீங்களா? தனியாக நீங்கள் ஜெயிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அன்றைக்கி அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி 5 கட்சி மாறி வந்த ஒரு நபர் போய் படுத்திருக்கிறாரு,
அவருக்கு தொட்டுப்பார், சீண்டிப்பார், உற்றுப்பார், உறுதியாக பாருன்ட்டு டைலாக் பேசினுக்கிறார், பஞ்ச டைலாக் விட்டுனுக்கிறார். அப்போ இந்த பிஹேவியர் வச்சு பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஆடாக தெரியுதா? இந்தியாவில் எந்த சீஃப் மினிஸ்டராவது தன்னோட அமைச்சருக்காக இப்படி வீடியோ வெளியிட்டிருக்காங்க சொல்லுவேன். ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லுவோம், இல்லை பெரியதாக யாரும் வெளியிட்டதில்லை. அரசியலில் ஒரு அளவு வரைக்கும் தான் காப்பாற்ற முடியும். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, தாய் ஒரு தாய் குரங்கும் ஒரு குட்டி குரங்கும் ஒரு எப்படி ஹியூமன் இது ஒரு பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்ற காட்டுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று ஐரோப்பாவில் பண்ணாங்க. ஒரு குரங்கு ஒரு கதையாக சொல்லுவாங்க, இது ஒரு குரங்கு குட்டி அதோடய குட்டி இருக்குது, ஒரு தொட்டிக்குள்ளே தண்ணியை ஊற்றுறாங்க. வந்த உடனே இந்த இடுப்பில் வச்சுருந்த குரங்கு தூக்கி அது தொல்லை வச்சுக்குது. அப்புறம் தண்ணி ஏற 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 அந்த தாய் குரங்கு குட்டியை தூக்கி தலையில் வச்சுக்குது. அப்புறம் கழுத்து மூக்கு வரைக்கும் தண்ணி வந்தோடனே என்ன பண்ணுது, அந்த குட்டியை தூக்கியில் போட்டு அது மேலே ஏறி நின்றுக்கு போகும் குரங்கு. இந்த மாதிரி சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் எல்லாருக்கும் இருக்கும், அரசியலில் இது அவசியம். ஒரு அளவுக்கு தான் என்ன தூக்கி பிடிச்சி என்ன செந்தில் பாலாஜின்னா இன்னொருத்தங்க துட்ட வசூல் பண்ணி தரப்போகிறோம்ல்தானே, என்னது ஒரு பெரிய ஒரு ஐன்ஸ்டீனா இவர் இல்லைன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா, போயா இருந்தாலும் இல்லைன்னா இன்னொரு ஆள் ஏடிஎம்கேலேருந்தோ இல்லை வேறு கட்சியிலேருந்தோ இதே மாதிரி விசுவாசமாக ஒரு நல்ல கணக்கு பிள்ளையை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறது. ஸோ தூக்கி போடணும், ஆனால் அவங்க போடலை. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் நான் அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன், செந்தில் பாலாஜி இந்த குடும்பத்தை கொண்டு போய் இங்கே முட்டு செந்தில் மாட்டி விட்டார், மாட்டி விட்டுட்டார் எனக்கு சந்தேகம் இல்லை. அதுக்காக விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்துடும், டாக்குமெண்ட் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அதனால் அதை பற்றி எந்த ஒரு வரி கூட சொல்ல போகிறதில்ல வெளியில். விசாரிச்சுட்டு இருக்கேன், மாட்டிட்டாங்க, தூக்கி கொண்டு போய் நல்ல வசமாக மாட்டி விட்டார். வெறுமனே நான் கூட தொடக்கத்தில் உள்ளபடி கிலோர் நானும் தொடக்கத்தில் டாஸ்மாக் காசு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு சில மூத்த பிஸ்னஸ் பீப்புளும் சொன்னாங்க, அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க, டாஸ்மாக் காசு யார் வேணாலும் வசூல் பண்ணலாம் சங்கர், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சம்திங் மோர் விசாரினாங்க. விசாரித்தேன், எனக்கு ஒரு லைன் கிடச்சிருக்கு, விசாரித்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ இப்படி இவ்வளவு நெருக்கமான உறவு இருக்கும்போது ஒருவேளை கூட இருக்கவங்க அட்வைஸ் பண்ணி கட்டி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தனக்கு தப்பிக்க ஒரு ட்ரம்ப் கார்டு வேணும்ல, அதனால தான் அசோக் வெளியில் இருக்கார் நான் உறுதியாக நம்புகிறேன். இருந்துச்சுன்னா அசோக் விட்டு போய் சொல்லுவாங்க, நானே ஜெயிலுக்கு போகிறேன், அப்புறம் இந்த குடும்பத்தை எதுக்கு காப்பாற்றணும் செந்தில் பாலாஜி, எதுக்கு காப்பாற்றணும்? நிச்சயம் செந்தில் பாலாஜி இந்த குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னா என்ன நீங்கள் காப்பாற்றணுன்றதானே காப்பாற்றுறாரு. செந்தில் பாலாஜி நாங்கள் காப்பாற்ற மாட்டாங்க, எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கட்டு ஸ்டாலின் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி வாய் மூட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? இப்படி தான் நடக்கும் அரசியலில், புரிஞ்சுக்கோங்க. இதான் நீங்கள் வரலாறு நெடுக பார்த்தீங்களா இப்படி தான், அப்புறம் தூக்கி புள்ள ஜெயிலில் போடலையா? அரசியலில் விசுவாசத்துக்கெல்லாம் இடம் இல்லைங்க, விசுவாசத்துக்கெல்லாம் இடம் இருக்கிறவன் அரசியலுக்கு எதுக்கு வரணும்? அதனால் அப்படி தான் செய்யணும், இவங்களோட பிஹேவியர் பார்த்தா அப்படி தெரியுது. ஸோ அந்த இதுவும் செக்மேட்டாக தான் நான் பார்க்குறேன். முதல்வர் வந்து நீ என்னை காப்பாற்றலாம் தம்பி பேசிடுவாருன்ற மிரட்டுறாருன்னே நான் புரிஞ்சுக்கிறேன், மிரட்டுறார் செந்தில் பாலாஜி. இப்போ அந்த கோணத்தில் தான் இதை பார்க்க முடியுது அப்படின்னு நான் அப்படி தாங்க பார்க்குறேன். எனக்கு தெரிந்த சம்பவங்கள் விஷயங்கள் இதையெல்லாம் வச்சு நான் இதை இப்படி தான் பார்க்குறேன். எனக்கு வேறு இந்த இவங்க வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ நின்று மனமுருக அறிக்கை வெளியிடுகிறாரு திரு சுப்பிரமணியம், மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர், இதெல்லாம் சும்மா பப்ளிக் கன்சம்ஷனுக்காக, இதுதான் இதில் உண்மை பின்னாடி நடக்குது இதான்றது நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை இப்போ இந்த வழக்கில் முக்கியமாக திமுக வந்து செந்தில் பாலாஜியை பாதுகாக்கிறதுக்கு துடிக்கிறதுக்கு காரணம் இப்போ இந்த 2 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இவர் மீதான அந்த டாஸ்மாக் விமர்சனம் தான். இதுதான் வந்து பிரதானமாக வந்து செந்தில் பாலாஜி அவர் பாதுகாக்கிறதுக்கு, ஏன்னா இந்த 2 வருஷத்தில் செஞ்ச அவர் செய்த கூட அவர் மேலே உள்ள புகார்கள் எல்லாமே வந்து வெளியில் வரும், வெளியில் வந்தால் இந்த தனக்கு நெருக்கடி ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் ஸ்டாலின் வந்து பாதுகாக்க முற்படுறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதான் உண்மை, அதைத்தானே உள்ளனு சொல்லிட்டு இருந்தேன், அதான் உண்மை. நம்மளும் ஃபேமிலி இல்லை, நீங்கள் டாஸ்மாக் இல்லாமல் வேறு இன்னும் நிறைய இருக்குது. செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடியில் ஸ்டாலினும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் குடும்பத்தில் யாரும் நிம்மதியாக தூங்க மாட்டாங்கன்றது வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அப்படி தான் இருக்காங்க. நிர்வாகமே ஏறக்குறைய ஒரு மந்த நிலைக்கு போயிடுச்சு, எல்லாரோட கவனமும் செந்தில் பாலாஜி மேலே தான் இருக்குது, ஏதோ ஆட்டோ மோடில் ஓடிட்டுருக்கு கவர்மெண்ட். இல்லை இப்போ இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர் மற்ற அமைச்சர்கள்லாம் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி அணுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் நடக்குது? ஒரு நல்ல வசதியான இடத்துல அமர்ந்துக்கிட்டு சூடாக தேநீர் அருந்தியபடி அமைச்சர்கள்லாம் அமைதியாக ஒரு ஐபிஎல் மேட்சை எப்படி பார்ப்பாங்க அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்கள்லாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு என்ன வந்துச்சு? அண்ணன் எப்போ எந்திரிப்பான், தின்ன எப்போ காலியாக, நமக்கு என்ன வந்துச்சு? நம்மளை செந்தில் பாலாஜிட்ட துட்டு வாங்கினோம்,
இப்போ ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்ன நினைப்பாரு, செந்தில் பாலாஜி நானே துட்டு வாங்கினேன் நீ தானே வாங்கினா போய் உட்காரு போ, நம்மளையும் போக சொல்கிறேன் நான் தம்பி போகிறேன் தம்பி அப்படின்ட்டு போய் உட்கார வேண்டியதான். சந்தோஷமாக பார்க்குறாங்க அமைச்சர்கள்லாம். இது ஸ்டாலினோட முழுக்க முழுக்க ஸ்டாலினோட தவறு. நான் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கேன், 2 வருஷமாக அறிவாலயத்துக்கு மொத்தமே 10 வாட்டி 15 வாட்டி தான் போயிருக்காரு. மொத்தமே ஒரு அறிவாலயத்துக்கு போனது. ஒரு கலைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செட்டு டிஸ்கஷனுக்கு, காலையில் பேப்பர் படிக்கும் அறிவாலயத்தில் வாக்கிங் போகிறதில்ல, அப்போது ஒரு செட்டு டிஸ்கஷனுக்கு, அப்போ இந்த அதிகாரிங்க தான் ஒவ்வொரு செட்டு பிரிச்சுவார், நேரத்தை பிரிச்சுவார். அப்புறம் தலைமைச் செயலத்துக்கு போனோன்னு ஆஃபீஸர்ஸு, அங்கேருந்து மதியம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீட்டில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பட் வீட்டில் ஓய்வு எடுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் திருப்பி அறிவாலயத்துக்கு வந்தானே அங்கே ஒரு செட்டு இருக்கும். என்ன நடக்குதே அப்படின்னு கேட்டுருப்பார், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பார். அவங்க தலைவரை எப்படி தலைவரை அப்படி தலைவர் அப்படியா, யோ நீ ஒன்று பண்ணு நாளைக்கு நீ இது மாதிரி பண்ணு அப்படின்ட்டு சொல்லி அதை எதுவுமே மூமெண்ட் இல்லாமல் டல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் மூமெண்ட்டை உருவாக்குவார். என்ன என் அமைதியாக இருக்குது, ஒன்றும் சரியில்லையன்ட்டு இவராக உருவாக்குவார். கட்சியும் சரி இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லாமே, இப்போ ஒரு ஜெயலலிதா ஆட்சி இவர் எதிர்கட்சி தலைவர் அமைதியாச்சுன்னா என்ன என் நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அந்த அவருக்கு தெரியும், இந்த அம்மா எதில் ட்ரிகர் ஆவாங்கன்னு தெரியும், கரெக்டாக இன்ஸ்டிகேட் பண்ணிடுறேன், கரெக்டாக அதை பார்த்து போண்டு விட்டு இது அந்த அம்மையாருக்கு தெரியாதானு ஒரு அறிக்கை விட்டோன்னே கத்தி குமிச்சிடும் அந்த அம்மா அதிகாரிகளை கூப்பிட்டு. அவங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இது, இதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் தெரியும் இவர் எதில் காண்டாவர்னு கருணாநிதி குடும்பம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த அம்மா போட்டு நாலு சாத்து சாத்தோம். இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2006 திமுக ஆட்சியில் இவர் இந்த உதயநிதியோட இந்த குருவி படம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வருது, அதில் அந்த குருவி படத்தில் ஒரு உதயநிதி விஜய் தான் குறியிடுறது, நான் விஜய் ஹீரோ உதயநிதி நடிகர் படம், அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது ஏதோ ஒரு தமிழ் புலவரை பற்றின ஒரு பாட்டு, நான் அது மறந்துட்டேன் நான் அந்த வரியை, அவையார் கிடையாது, அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டு ஒரு தமிழ் புலவரை பற்றி தம்மா தமிழ் இலக்கியத்தையே கருணாநிதி குடும்பம் அவமானப்படுத்திட்டு மறந்து பாருங்க, இந்த குடும்பம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு சினிமாவுக்காக இந்த மாதிரி ஒரு தமிழ் புலவரை இப்படி பாருங்க அசிங்கப்படுத்தி தமிழ் இலக்கியத்தை இந்த குடும்பம் அவமானப்படுத்தி தூக்கிட்டாங்க, பாட்டு எடுத்துட்டாங்க. இது மாதிரி அப்ப இந்த சுவேருக்கு இவர் யாரு கூட இன்டராக்ட் பண்றாரு, நேற்று எடப்பாடி எவ்வளவு கடுமையா பேசியிருக்காரு பாத்தீங்களா எடப்பாடி பேசினது, நேரம் கவுண்டர் பண்ணிருக்கோம் நம்ம, என்ன அரசியல் நடத்துறீங்க நீங்க. ஸோ இவங்க பயந்து தான் போவாங்க, செந்தில் பாலாஜியை ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் இவங்களுக்கு தெரியும் இல்லை, இப்படி தான் போகுது. ஸோ இவருக்கு கட்சியில் யாரு கூடமே இன்ட்ராக்ஷனே கிடையாது, பேசுறதுக்கே வருத்தப்படுறாங்க. ஏங்க துரைமுருகன் வந்து ஒரு அதிகாரியை துரைமுருகன் பண்ணுறது நியாயம் இல்லை, அது வேறு, பட் துரைமுருகன் எனக்கு ஒரு அதிகாரி வேணான்னு சொல்லி மாத்துறாரு, திருப்பி அந்த அதிகாரியை சிஎம் போஸ்டிங் போடுறாருன்னா துரைமுருகனுக்கும் சிஎம்க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படிங்க நல்லாயிருக்கும். ஆமாம் விரிசல் கண்டிப்பாக வரலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போஸ்டிங்கு சிஎம்க்கு தான் அதிகாரம், துரைமுருகன் கேட்டு தம்பி இவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை மாற்ற சொல்கிறாரு, சிஎம்மும் மாற்றிட்டார். ஒரு 7 மாதமோ 8 மாதமோ கழித்து அதே அதிகாரி திருப்பி அங்கே போட்டார்னா என்ன மீனிங் அதுக்கு, எப்படி பேசிக்குவாங்க? இந்த ஹாஸ்பிட்டல் எந்த பஞ்சாயத்துலையும் துரைமுருகன் காணாம தெரியுதா? இப்படி மற்ற அமைச்சர்களுக்கும் இந்த நினப்பு இருக்குமா இருக்காதா? ஜூனியர் மந்திரியாக போடுறீங்க, துட்டோரா டிபார்ட்மெண்ட்டுக்கு சிவசங்கரை போடுறீங்க, இது மாதிரி எங்கெங்கே வருமானம் இருக்கோ அது மாதிரி ஜூனியர் அமைச்சர்களாக போடுறீங்க. சரி இலக்காவை செந்தில் பாலாஜிலேருந்து பறிக்கும் போதும் பார்த்தா இருக்கிறதுலே டம்மியான முத்துசாமியும் தங்கத்த நரசையும் தூக்கி நீங்கள் அதை கொடுக்குறீங்க. அப்போ நாங்களாம் எதுக்கு தான் இருக்கோம், நாங்கள் கண்ணுக்கு தெரியலையான்னு நேருவும் பொன்முடியும் எம்ஆர்கே பழனிசெல்வமும் ஐபெரியசாமி அண்ட் நான் டாஸ்மாக பார்க்க தகுதி இல்லாதவனு நினைக்கிறது கரெக்டாக இல்லையா? அவங்க அப்படி தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு குடும்பம் அவஸ்தப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களோ வருத்தப்படுவாங்க. சீனியர் அமைச்சர்கள்ங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு அந்த எண்ணமும் வரதானே செய்யும், வரதானே செய்யும், இயல்பு தானேங்க அது, மனிதர்கள் தானே. இன்னொன்று இவங்க எல்லாம் என்ன தமிழை வாழ வைக்கிறதுக்கு ஆட்சியில் இருக்காங்க, சம்பாதிக்கு தானே இருக்காங்க, அப்போ இயல்பாக பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அந்த நிலமையில தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலினுக்கு சும்மா வாயிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, மனப்பூர்மை யாரும் மகிழ்ச்சியெல்லாம் இவ்வளோ வாழ்த்திட்டுலாம் இல்லை, நட்டிக்கிறாங்க அத்தனை பேரும். இல்லை இப்போ அவர் சீனியர் அமைச்சர்களுடைய பேச்சையும் கேட்கறது இல்லை அப்படின்னா அப்போ அதிகாரிகளுடைய பேச்சை கேட்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்கா? வேற என்ன நடந்துகிட்டு இருக்கு? அமைச்சர்கள்ட்ட யார்ட்டுமே நீங்கள் பேசுறதுனா யார் பேச்சு கேட்டால் ஆட்சி நடத்துறீங்க, அவர் சுயமாக முடிவு எடுக்கிறதுன்றது ஊருக்கே தெரியும், ஒன்றும் புதுசாக அதிசயம் இதில் ஒன்றுமே கிடையாது. பேசுகிறதாகட்டும் எழுதுறதாகட்டும் நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும் எதுவுமே அவர் சொந்தமாக செயல்படுறது கிடையாது அப்படின்றது ஊருக்கே தெரியும். இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க தலைமைச் செயலத்தில், முன்னாடியாவது ஒரு உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேச்சை கேட்டுட்டு சிஎம் செயல்பட்டு இருந்தார், இப்போ தினேஷ்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்ட்டு பேசுகிறாங்க. இப்போ அதிகாரிகளை மாற்ற விவகாரத்தில் கூட தினேஷ் இருக்கிறாரா? அவர் சொல்கிறத தான் கேட்குறாரா? தினேஷ் தாங்க தமிழ்நாட்டின் நிழல் முதலமைச்சர், தினேஷுக்கு என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் இன்றைக்கி,
தினேஷும் எந்த அளவுக்கு கிளவர் ஆகிட்டார்னா தினேஷ்க்கு நெருக்கமாக சில அமைச்சர் இருப்பாங்களா, அமைச்சர்கள் தினேஷை நம்பியிருக்காங்க. ஏன் அமைச்சர்கள் தினேஷை நம்பியிருக்காங்கன்னா தினேஷ் சொல்லுவாங்க, அண்ணன் தலைவர் வந்து ஏதாவது பேசும்போது என்னை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லு அப்படின்ட்டு. இது ஒரு மியூச்சுவலான உறவு. ஸோ தினேஷ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சைலேந்திர பாபுக்கு பதிலாக இவரை டிஜிபியை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கன்ட்டு ஒரு நாலு மந்திரிங்க சிஎம் பார்க்க போகும்போது சொல்லி விட்ருவார். இவங்களை போயிட்டு அப்புறம் என்னென்ன யாரை இவரை போடலன்னு என்ன இவர் கமிஷனராக இவரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிடும், இது ஒரு ஒரு வாரம் போகும். ஒரு வாரம் போன உடனே எப்போ வந்து சிஎம் தினேஷ் கேப்பர் தான் சொல்கிறாங்க இவர் வந்து கமிஷனராக இவர் இவரை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொன்ன உடனே சிஎம்க்கு அன்னைக்கு அந்த அமைச்சர்களும் சொன்னாங்க, இன்றைக்கி தினேஷும் சொல்கிறான் இவரை போடணுன்ட்டு கரெக்டு அப்படின்னு அவரை கமிஷனை போடுங்க. நான் வேலை முடித்தா முடிச்சா இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப கவனமாக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அலுவலகத்தில் வீட்டில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை சொல்கிறேன், சும்மா சொல்ல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை இது வந்து 19 நீங்கள் சொல்லிடவும் முடியாது, ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் தினேஷ் வந்து இந்தளவுக்கு லாபி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பொதுப்படியாக வந்து மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? ஸ்டாலினோட நடவடிக்கைகளை பார்த்தா நிச்சயமாக ஏற்றுக்குறோம். என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படிங்க ஆட்சி நடத்துறாரு தெரியலையா? இப்போ நான் சொல்கிறது பொய்யா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? நான் இப்போ வந்து சொல்கிறேன், எல்லா முடிவையும் சண்முகநாதன் தாங்க எடுக்கிறாரு. கலைஞருக்கு எதுவும் தெரியாதுன்னா போய் வெளில சொல்கிறேன்னா உதப்பாங்க கரெக்டா? யோ யார் கருணாநிதி அவருக்கு சண்முகநாதன் சொல்லிவிடுது, ஏதாவது பாயிண்ட் எடுத்து கொடுப்பார். அதுக்காக சண்முகநாதன் சொல்கிறதெல்லாம் கருணாநிதி கேட்டுருக்காரா? ஜெயலலிதா இப்படி சொல்லவே முடியாது ஓகேவா? இவர்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க ஜனங்க, நம்ப மாட்டாங்கன்னா நான் பொய்யா சொல்கிறேன்னு இல்லை, அதான் நடந்துட்டு. இவரை முடிவு எடுக்கிறாரு, எங்கள் காலையில் ஒரு முடிவு சாயங்காலம் ஒரு முடிவு, என்னங்க கணக்கு? உலகத்தில் எவனாவது 8 வேலையை 12 உயர்த்துவானா சொல்லுங்க? இது நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, அந்த போஸ்டிங்குள்ளெல்லாம் போகல. ஆளை தெரியாதவருக்கு இந்த அதிகாரி நல்லவராக கெட்டவரான்னு சிஎம்க்கு தெரியாது, அதனால நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. அது எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. 8 வேலையை 12 அதிகரித்தா பஞ்சாயத்து ஆகுன்றது தெரியணுமா வேணாமா? இல்லை சாமானிய மக்களுக்கே இது வந்து இயல்பாக தெரியும். அப்புறம் ஏன் இது சட்டமாச்சு சொல்லுங்கள், சொல்லுங்கள். இல்லை சில நிறுவனங்கள் கேட்டுக்கிட்டாங்க, அதாவது அந்த 12 ஒர்க்கிங் டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டியாக இருக்கும், அடுத்த கட்டமாக அந்த ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதுவும் அதுவும் கூட அவங்க கம்பல்சரியாக கொடுக்கல, இல்லை விருப்பப்பட்டால் வேலை பார்க்கலான்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. 2024 எலெக்ஷனில் நிறுவனங்கள் ஓட்டு போடுமா தொழிலாளிங்க ஓட்டு போடுவாங்க? நிச்சயமாக தொழிலாளர்கள் தான் போடுவாங்க. அப்போ சிஎம் எதை பற்றி கவலைப்படணும்? தொழிலாளர்களை பற்றி தான் கவலைப்படணும். தினேஷ் யாரை பற்றி கவலைப்படுவோம் அப்படியே? நிறுவனங்களை பற்றி. நிறுவனங்கள் துட்டு கொடுக்கும், நிறுவனங்கள் யாராவது அதிகாரிக்கு துட்டு கொடுத்துருக்கோம், அதிகாரி தினேஷ்க்கு கொஞ்சம் அதில் ஒரு பங்கை கொடுத்து சிஎம்ட்டு இப்படி சொல்லு அப்படின்ட்டுப்போம், கூட இருக்கவங்க ரெண்டு பேரும் ஒத்து ஊதிருப்பாங்க. இதுக்கு தானே இதெல்லாம் உலகத்துறை தானே சொல்லணும். எங்க 12 நாக்கினா கத்தி கூச்சிருவாங்க, நீங்கள் ரோட்டில் நடமாட முடியாதுன்ட்டு உலகத்துறை சொல்லணும். அவங்களும் ஈஸியாக பண்ணிடலாம் சார்ன்னு போய் சொல்கிறது. இதெல்லாம் இந்த உலகத்துறை தினேஷ் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சொல்லணும். ஓ எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களே ஓகே, இது உலகத்தில் எவனாவது செய்வேன் நான் சொல்லுங்கள். இப்போ அண்ணன் ஃபிஷாக நீங்கள் வச்சுக்கோங்க ஓட்டி கொடுங்கன்னு சொல்கிறதுன்றது வேறு. இப்போ கம்பெனி ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்கிறாங்க, ஒரு சில இடங்களில் வந்து 10 முதல் கொண்டு நடக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்கு எல்லா நிறுவனங்களும் நடந்துகிட்டு இருக்கு. சார் எனக்கு டியூட்டி முடிச்சான்னு விட்டு போட முடியுமா? அப்போலாம் இல்லை, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு தானே நான் கேட்குறேன். நிறுவனங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வர்றாங்களே வந்த உடனே இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சார் இப்போ ஏற்கனவே அப்படி தான் பண்ணிட்டுருக்கீங்க, சத்தம் போடாமல் பண்ணிக்கங்க, பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. யார் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்களோ அங்கே போய் இந்த வேலையை பண்ணாதீங்க. இவ்வளோ தானே முடிஞ்சு போச்சா? இது சட்டம் கொண்டு வருவீங்களா? ஒரு லீடர் இப்படி செய்யலாம் அந்த தினேஷ் செய்யலாம். தினேஷ்க்கு 2024 ஓட்டு வாங்கணுன்ற கவலை தினேஷ்க்கு கிடையாது. டேவிட்சனுக்கு இருக்கா அந்த பிரச்சனை, ஓட்டு வாங்குற பிரச்சனை? இல்லை. இறையன்புக்கு இருக்கா? இல்லை. இல்லை. உதயச்சந்திரனுக்கு இருக்கா? இல்லை. யாருக்கு இருக்குது? முதல்வருக்கு தான் இருக்குது. அவர் தானே இதை முடிவு எடுக்கணும். அப்போது யார் இதில் முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறாரோ அவரை தவிர மற்றவங்களுக்கு முடிவு எடுக்கிறாங்க தெரியுதா? இப்போ நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே. நான் வந்து இந்த லேபர்லான்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மீது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு 10 முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு போஸ்டிங் வந்துச்சு ஞாபகம் இருக்கா, செங்கல்பட்டுக்கு சென்னை கலெக்டர் மாற்றுறாங்கிற ஒரு நியூஸ் வந்து. ஆமாம், முதல்ல சென்னையிலுக்கு கலெக்டர் இருந்த ஒரு ஆளை மாற்றி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போடுறாங்க. 3 அந்த போஸ்டிங்கை ரிவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி பழையாலே கலெக்டராக தொடரும். இதெல்லாம் எதுக்கு? இது மாதிரி 50 போஸ்டிங்ஸ் இந்த கவர்மெண்ட்டில் 2 வந்துருக்கு, இதெல்லாம் எதுக்கு? ரெண்டு ஃபைலையும் சிஎம் தாங்க எழுத்து போகிறோம். இல்லை இதில் என்ன லாபி, பின்னாடி என்ன லாபி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எதை கொண்டு வந்து வச்சாலும் அவர் கையெழுத்து போட்டுருவார். மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர்களால் செய்து கொள்ள முடியும், முதல்வர் யோசிக்காமல் அதை செய்து கொடுப்பார். இவ்வளோதான். இல்லை இது இந்த விவகாரத்தை எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெளிவான முறையில் உறுதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதிகாரிகள் எல்லாம் இதை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு எடுத்து. ஆமாம்,
அவரை பயன்படுத்தி எப்படி சம்பாதிப்பது என்று சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். முதல்வர் ஒரு பொம்மையாக ஃபேஸ் இப்படி காமிச்சிட்டு எல்லாம் காமிச்சிட்டு இவர்கள் முடிவெடுத்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நடக்குது தமிழ்நாட்டில். கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சம்பாதிக்கிறது முழுக்க மைல்டானவர்கள் கொள்ளை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது டாஸ்மாக் அமைச்சராக வந்து முத்துசாமி அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. டாஸ்மாக் துறை அவருக்கு உகந்தது தானே? ஒரு அரசு நடக்கும்போது நீங்கள் இதில் இவருக்கு உகந்ததா அவருக்கு உகந்ததெல்லாம் பார்க்க முடியாது. யாருக்காக இருந்தாலும் இன்னொன்று ஃபஸ்ட்டு முதல்வரோட முடிவு அது. நம்ம அதில் தலையிட முடியாது. வெளியிலேருந்து ஏங்க இது இவருக்கு பதிலாக அவரை போட்டுக்கலான்னு ஆலோசனை சொல்லலாம். அவ்வளோதான். முதல்வர் அவர் தான் முடிவெடுக்கும். அவர் இருக்கிறதுலே விளங்காத ஒரு எம்எல்ஏவை தூக்கி நீ டாஸ்மாக் மந்திரின்னு சொன்னாலும் நாம் விமர்சனம் தான் பண்ண முடியும். அது அவரோட முடிவு. சரி செய்யலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஒரு டம்மி. ஆனால் நான் அவருக்கு ஐ எம் கிவிங் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் டவுட். முதல்வர் உள்ளபடியே டாஸ்மாக்னால் பேர் கெட்டு போச்சு. சரி செய்யலாம் என்று முடிவெடுத்து கூட திரு முத்துசாமி அவர்களை நியமித்திருக்கலாம். முத்துசாமி அண்ணனும் வந்து ரொம்ப அழகாக ஒரு மந்திரி, ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் எப்படி செயல்படுவோம் அப்படி செயல்படுறாங்க. போய் இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வர சொல்லி, லேபர் யூனியன்ஸை வர சொல்லி உட்காந்து பேசி உங்களுக்கு என்னென்ன கோரை எது செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு தரேன். எல்லாத்தையும் நல்லா செய்ய முடியாது. என்னது முடியுமோ நான் அதை செஞ்சு தரேன். கொடுங்க கோரிக்கைன்னு சொன்னால் அவங்களும் சந்தோஷமாக கொடுத்து பொறுமையாக அவங்க சொல்கிறது கேட்டிருக்காரு. கடையை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. சொல்லியிருக்காங்க ஐயா இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் உங்களுக்கு இந்த பாருங்கள் உங்களுக்கு சேஃப்டி முக்கியம் பாதுகாப்பு இல்லைன்னா சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதைத்தானே அவங்க எதிர்பார்த்தாங்க. இதை ஏன் செந்தில் பாலாஜி செய்யலை? அவனை ரவுடி விட்டு மிரட்ட விடுது அந்த எம்ப்ளாயியை. ஸோ இதை செஞ்சிருக்காரு. அது இதெல்லாம் இன்னொன்று நிறைய மாற்றங்கள் வருவதாக நான் கேள்விப்படுகிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல சாய்ஸ்ன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் இத்தனை குற்றச்சாட்டுகள் டாஸ்மாக் மேலே இருந்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு தான் இப்போ முத்துசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் மாறி இருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் இருக்குது. செந்தில் பாலாஜி இருந்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு இந்த குற்றச்சாட்டுகள் கண்ணுக்கு தெரியல, சிஎம்க்கும் கண்ணுக்கு தெரியல. சரி இப்போதாவது கண்ணுக்கு தெரிகிறதே, நடவடிக்கை எடுக்கிறார்களே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போது மகளிருக்கான உரிமை தொகை வந்து கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து அதை அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான செயல் திட்டங்கள் வந்து செப்டம்பர்லேருந்து அந்த விஷயங்களை வந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கூட்டம் அதிகாரிகளை வச்சு நடத்துகிறாரு. அடுத்த கட்டமாக அந்த திட்டத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணுங்கிற விவகாரங்கள்லாம் அதில் பேசுவதாக தகவல் வெளியாக இருக்குது. மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துவாங்க நினைக்கிறீங்க? லுக்கிலோர் இது அவரோட பணி, புரியுதுங்களா? இது ஒன்றும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பெரிய அளவில் செய்தியாகவே ஆயிருக்கூடாது. சிஎம்மோட வேலை தானே அது. இவர் தான் அனௌன்ஸ் பண்ணார், இவர் தான் சிஎம். அது ஆலோசனை கூட நடத்தான் நடத்துங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்று ஒரு பெரிய செய்தியே கிடையாது. இது முதல்வரின் அன்றாட பணிகளில் ஒன்று. இவங்க எப்போ என்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டேட்டிலேருந்து இவர்கள் புதிய பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அவங்க சொன்ன அந்த ஃபில்ட்ரேஷன் எல்லாமே வந்து நெருக்கடியை ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு ஃப்ளாட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படியும் வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சியினர்கிட்ட ஏன் பேரை 1000 ரூபா வர மாதிரி சேர்த்து விடணும்னு லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் விளிம்பு நிலை மக்கள் போய் கேட்பாங்க இல்லையா? இது உண்டு தானே? ஸோ அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த திமுக பிரமுகர் கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் பிரமுகர் என்ன பண்ணுவார்? தெரிஞ்சவங்களை கட்சிக்காரங்களுக்கு அனுதாபிகளை சேர்த்து விட்டுருவார். அப்போ ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் என்று அறியப்படக்கூடியவர்களுக்கு 1000 ரூபா லிஸ்ட்டில் பேர் இருக்காது. கரெக்டாக ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டு சும்மா இருப்பாங்களா? நிச்சயமாக பிரச்சனையாக இருந்தோம். குறிப்பாக இது விளிம்பு நிலை மக்கள் தொடர்பானது. இன்னொன்று, அரசியல் கட்சிகள் அப்படி தான் இயங்கும். நம்ம கட்சிக்காரங்களுக்குலாம் வா பேர் கொடு அப்படின்னா அண்ணன் என் பேரை சேர்த்து விடு, ஏன்னா இது நிரந்தரமாக வரப்போகுது அப்படின்றதுனால என்ன சேர்த்து விடுன்னு சொல்லிட்டு போய் சேர்த்துருவாங்க. இன்னொன்று, அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒன்ஸு ஆரம்பத்துலேயே பேரை சேர்க்க மாட்டால் பின்னாடி சேர்க்கறது கஷ்டன்றதும் அவங்களுக்கு தெரியும். போய் அவங்க சேர்த்து விட்டுருவாங்க. அப்போது ஒரு சிலரை நீங்கள் விட்டுத்தான் ஆகணும் இல்லையா? அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் ஏன்னா நம்பரை குறைக்கிறது தான் அதோட நோக்கம். ஏன்னா ஃபில்டர் பண்ணி தானே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே நம்பர் குறையும் போது விடுபட்டவர்கள் சும்மா இருப்பாங்களா? விடுபட்டவர்கள் 1.5 கோடி இல்லை சும்மா இருப்பாங்களா? சரி, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியிடும் போது என்ன சொல்கிறீங்க? இவரை வீடியோவில் பேசினார் பார்த்தீங்களா, நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கினாலே உங்களுக்கு 1000 ரூபாய் எங்கே இதென்ன சொன்னீங்க? அப்புறம் என்ன புதுசாக இப்போ தகுதி வாய்ந்த இல்லத்தரசி என்ன பஞ்சாயத்து ஆகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்கள். இந்த ஃபில்ட்ரேஷன் மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே தெரியுது. ஏன்னா இது இந்த அளவுக்கு பெரிய, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ வாக்குகள் அப்படின்ற விவகாரத்தில் நம்ம யோசிக்கும் போது எல்லாரையுமே யோசிக்கணும். இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை யோசிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்றது தான் இந்த விவகாரத்துலேயும் பார்க்க முடியுது. இப்போ இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே, அது எப்படி அவங்க வந்து பாசிபிலிட்டியாக கொண்டு வருவாங்க? இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செயலை செய்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்
என்று கணிப்பதற்கான அறிவு இந்த கவர்மெண்ட்ல இருக்க ஒருத்தர்கிட்ட கூட இல்லை. இருந்துச்சுன்னா இதை செய்ய மாட்டாங்க. முன்கூட்டியே கணிக்க தெரியல, அவங்களுக்கு தெரியாதுங்க. இந்த ரெண்டு வருஷமா பாருங்க, என்ன முன்கூட்டியே கணிச்சு என்னத்தை தடுத்துட்டாங்க, என்ன தடுத்துட்டாங்க? கண்ணு முன்னாடி நடக்குது, ஒரு கள்ளக்குறிச்சியில ஒரு புள்ள சூசைட் பண்ணிக்குது, 9வது படிக்கிற புள்ள சூசைட் பண்ணிக்குது. போலீஸ் விசாரிச்சாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ரீசன்றதை, இன்டெலிஜென்ஸில் சொல்லிடுவாங்க. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணாமல் 4 நாளாக ஊற போட்டு 5வது நாள் கலவரம் நடக்குது, இதெல்லாம் முன்கூட்டி கணிக்கிறது. அது கணிக்கணும். ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா குழந்தை என்ன கம்யூனிட்டி, ஸ்கூல் நடத்துகிறவர் என்ன கம்யூனிட்டி, ஸ்கூலோட பேக்ரவுண்ட் என்ன, சார் இது பிரச்சனை ஆகும். கணித்து முதல்ல பாடியை டிஸ்போஸ் பண்ணு. இதுதான் கணித்து செயல்படக்கூடிய அரசாங்கம். இவங்க கலவரம் நடந்து முடிஞ்ச பிறகு தானே ஏய் கலவரம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுற பாருங்க, அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கேருந்து கணிப்பாங்க நினச்சிட்ருக்கீங்க? இவர்களுக்கு கணிக்க தெரியாது. இன்னொன்று, வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கொடுக்க முடியல. நான் ஃப்ராங்காக ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், கொடுக்க முடியல. கம்முன்னு விட்டுருங்கன்றேன். திட்டுவாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவாங்க, விட்டுணும், வாங்கிக்கிங்க. நீங்கள் பண்ண சொன்ன போய் தானே, வாங்கிட்டு விட்டீங்கன்னா மறந்துடுவாங்க கொஞ்ச நாளில். இப்படி அறகுறையாக கொடுத்தீங்க, பிரச்சனையை மேலும் தீ எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கும். அதான் நடக்க போகுது. இப்போ அமலாக்கத்துறை தொடர் விசாரணை நடத்தலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கல, அவர் உடல்நிலை அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்க்க முடியுது. இப்போ இந்த நிலையில் இப்போ வந்து ஒரு புதிதாக மனு தாக்கலும் வந்து அவங்களுடைய மனைவியும் செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈடி வந்து இதை வேறு மாநிலத்திற்கு இந்த வழக்கை மாற்றலாம் அப்படின்ற ஒரு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து திமுக வந்து நெருக்கடி ஏற்படுத்துகிறாங்க, அரசும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்படுத்துது. எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கை பெங்களூரில் விசாரித்தாங்களோ அதே மாதிரி இதை வேறு மாநிலத்திற்கு விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மனுவில் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி, தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வன்மத்தோடு என் கணவரை விசாரித்து விமர்சிக்கிறார். கடந்த ஆண்டே இந்த மாதிரி அமலாக்கத்துறை வரும்ன்றலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் 1 வருஷமாக சொல்லிட்டுருக்கேனே, 1.5 வருஷமாக சொல்லிட்டுல. நான் அண்ணாமலையோட வேலை என்ன, ஆளுங்கட்சியினரை விமர்சிப்பது இல்லையா? ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுறது. ஆமாம், அவர் எதிர்கட்சியாக அவருடைய வேலையை பார்க்குறாரு. ஒரு வேலை விமர்சிக்கிறது, இன்னொன்று அவர் ஊருக்காரர், அவர் தான் தோக்கடிக்கிறார் அண்ணாமலையார். ஏன் அண்ணாமலை காப்பாற்றணும் செந்தில் பாலாஜி? இதனால் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, செந்தில் பாலாஜி என்ன மகாத்மா காந்தியா? எனக்கு இவ்வளோ உண்டு ஆடை போதும், தேவையில்லாமல் ஆடையை கூட நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு எளிமையான மனிதரா? இல்லை காந்தி மக்கள் இயக்கம் நடத்திட்டுருக்காரா? அப்படி இருக்கையில் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு. இந்த 300 கோடிக்கு வீடு கட்டுறது உண்மை தானே, ஃபோட்டோலாம் பிடிச்சி போட்டாங்கல்ல. இன்னும் அந்த வீடுக்காக வரவழைக்கப்பட்ட லிஃப்ட்டுகள், அது எந்த நாட்டிலேருந்துன்னு தெரில, தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கின்றன. அந்த வீட்டுக்காக வரவழைக்கப்பட்ட மார்பிள்களில் கொஞ்சம் கரூர் வீட்டில் இருக்குது, கொஞ்சம் மும்பை துறைமுகத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் அண்ணன் வீட்டை வேற விற்க போகிறார். ரொம்ப மனசு எனக்கு உள்ளபடியே வேதனை இருக்கு. அந்த வீட்டை விற்க போகிறார். ஆமாம், இப்போ கட்டிட்டு இருக்க வீட்டை. ஆமாம், வாங்கிக்கிறீங்களா? கேட்குறேன் சார். 11 லட்சம் தான் ஏன், 10.88 லட்சம். 11 லட்சம் தானே? ஆமாம், நிலம் என்ன வேல்யூக்கு அவங்க மாமியார் வாங்கிச்சு? மாமியார் என்ன வேல்யூக்கு அவங்க அந்த 10.88 லட்சம்? 88,000. வேணால் பாதி பாதி எடுத்துக்கலாம், 3.75 ஏக்கரில் நான் 2 ஏக்கர் எடுத்துக்கிறேன், நீங்கள் 1.75 ஏக்கர் எடுத்துக்கங்க. அந்த 5 லட்சம் நான் தந்துடுறேன். சரி, இல்லை நான் 6 லட்சம் தந்துடுறேன், நீங்கள் ஒரு 5 லட்சம் கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு வசதி இல்லை சார் நம்மகிட்ட. 5 லட்சம்லாம் மேனேஜ் பண்ணிடலாங்க. வாங்க, நல்லா இருக்குங்க வீடு. இல்லை அருமையாக இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் பார்த்தீங்களா, வாங்கிக்கிங்க. நாளைக்கு அவர்களுடைய ஆட்களை வந்து மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல சார், மிரட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஆட்களே இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவருக்கு ஆட்களே இருக்க மாட்டார்கள் இனிமேல். அவருக்கு ஆட்கள்னால் அவரோட தம்பி மட்டும்தான் இருப்பார், சீக்கிரம் அது நடக்கும், வெயிட் பண்ணுங்கள். யாரும் வரமாட்டாங்க. என்ன ஏன் கரூரில் அவருக்கு மட்டும்தான் ஆள் இருக்கா, நமக்கு ஆள் இல்லை? வாங்க, சீக்கிரமாக பத்திரப்பதிவு முடிச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீட்டை வந்து விற்பதற்கான காரணம் என்ன? இடியோ இல்லை இன்கம் டேக்ஸோ அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா எப்படி விற்பாங்க, எப்படி விற்க முடியும்? இப்போ இன்னும் அதை இன்க்ளூட் பண்ணால் தான் செந்தில் பாலாஜி. நான் பட்டு இப்படி அமைதியாக இருந்துட்டுருக்கேன்னு வச்சிங்களேன், வீட்டை டப்புன்னு அட்டாச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அட்டாச்மெண்ட் ரிமூவ் பண்ணுறது 25 வருஷம் ஆகிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நானே பணத்தை கொடுத்து உங்களுக்கு லீகலாக யார் வாங்கக்கூடிய வசதி உள்ள இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ண ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த விலைக்கு வாங்கிக்கிங்க, நான் உங்களுக்கு பணத்தை கேஷை கொடுத்துட்றேன். அப்புறமாக எனக்கு ஒரு நாள் பின்னொரு நாளில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். இது பண்ணால் ஈஸி இல்லை? இப்போது உங்கள் பேருக்கு நான் விற்று ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் இடி வந்து அட்டாச் பண்ணால் நீ கேட்பீங்க, யோ நான் வாங்கின விட்டு நீ எப்படி அட்டாச் பண்ண, செந்தில் பாலாஜி கொடுத்தாங்க நீ அங்கே அட்டாச் பண்ணு. ஸோ இடி என்ன அட்டாச் பண்ணான்னு பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு விலையை கொடுத்து வாங்கியிருப்பீங்களே இந்த வீட்டை செந்தில் பாலாஜி, அந்த பணத்தை அட்டாச் பண்ணான்னு போனால் அக்கௌண்ட்டு எம்டியாக இருக்கும்.
அமௌண்ட்டு வித்ரான்னு இருக்கும். எங்கே போச்சு விட்டா போயிட்டாரு அவ்வளோதான். இல்லை இப்போ அந்த வீட்டை விற்பதனால ஏதாவது சிக்கல் ஏற்படும்ல? ஏன்னா இப்போ இடி விசாரணையில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவருடைய சொத்துக்களை போய் எளிதாக விற்பனை செய்கிறதுல சிரமம் ஏற்படும்ல? அந்த சிரமத்தெல்லாம் மீறி விற்கலான்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் சிரமம் ஏற்பட வேண்டுன்றதுக்காக தானே நான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நேர்காணலில் சொல்லிட்டுருக்கேன். அது ஒரு இஷ்டத்துக்கு வித்துட்டு போகிறதுக்கு விட்டுருவோம்மா. இந்த மாதிரி இதை பொதுவெளியில் சொல்லும்போது இதை பார்க்கக்கூடிய அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அதிகாரிகள் நீங்கள் எப்படி விற்கிறேன்னு பார்க்குறேன். அவங்களும் வந்து சீக்கிரமாக அட்டாச்மெண்ட் ஆர்டர் சீக்கிரம் போட்டுருவாங்க. அப்புறம் அதோட முடிஞ்சு அதை விட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். வீடு அட்டாச் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அட்டாச் ஆகலை இந்த மொமெண்ட் வரைக்கும். இப்போ முதற்கட்ட விசாரணை இன்னும் முழுசாக நடந்துருக்கு. அசஸ்மெண்ட் போட்டுருக்காங்க. கண்டிப்பாக 100% அட்டாச்மெண்ட். அதில் சந்தேகம் வேணும். பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டில் 100% அந்த வீடு அட்டாச்மெண்ட். அண்ணன் அந்த வீட்டில் ஒரு நாளும் காலை வைக்க போகிறதில்ல. கட்டி முடிச்சு மறந்துருக்கு. இல்லை இப்போ அந்த வீடு வந்து இப்போ யாருடைய பேரில் இருக்குது சார்? இப்போ பினாமியுடைய பேர்லன்னு சொல்கிறீங்க. தம்பி மனைவி பேரில் இருக்கு. தம்பியுடைய மனைவி பேரில் இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ தம்பியுடைய மனைவி மேலேயும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வாய்ப்பு. அவங்க தானே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கையெழுத்து போட்டது. அம்மா தானமாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்கல்ல. அப்போ அவங்க தான் போய் பதில் சொல்லி ஆகணும். வழக்கம் தான் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுதாபம் ஐயோ பாவம் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. திடீர்னு வந்து அவங்க 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 செந்தில் பாலாஜியின் தம்பி திரு அசோக் அவர்களின் மனைவி நிர்மலான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். நிர்மலா அவர்களுக்கு அவங்க அம்மாக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அவங்க அம்மாவே குடியிருக்க வீடு இல்லாமல் அவங்க இப்போ தான் ரீசெண்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு அரை கிரவுண்டில் வீடு வாங்கி கொடுத்துருக்காங்கிறது தெரியும். இன்னொன்று அந்த பிள்ளை அங்கே தானே வளர்ந்துச்சு. கல்யாணம் எப்படி பண்ணி கொடுத்தாங்க என்ன பொருளாதார நிலைமைன்னு தெரியும். அம்மா எப்படி 3.75 ஏக்கர் கிஃப்ட் பண்ணுவாங்க தெரியும்ல? அவங்க அசோக் அவர்கள் மனைவிக்கு இது தெரியும்ல? போய் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? இப்போ இந்த வீடு கட்டி முடிச்சுதான் இவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க. அப்போது இந்த வீட்டினால பிரச்சனை வந்து ஜெயில் வருதுன்னா ஜெயிலையும் அனுபவிக்கணும் அவ்வளோதான். ஐயோ அவங்க பாவம் இதெல்லாம் பேசாதீங்க. பாவமே கிடையாது. அனுபவிக்கும்போது அனுபவிக்கிறார்களோ மாட்டில் என்ன இதெல்லாம் பேசுவாங்களே. அதனால் இந்த நெஞ்சுவலின்லாம் பார்த்துலாம் அனுபவம் அனுதாபம்லாம் படாதீங்க அவ்வளோதான். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி. தேங்க்யூ.